சேலத்தை சேர்ந்தவர் தான் ஃபைனான்சியரான பரமசிவன். இவருடைய மகன் தான் பிரபு, வயது 25. இவர் திருச்சியில் ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது திருச்சி காவல்துறையில் போலீஸாக பணியாற்றிய வைதேகிக்கும் பிரபுவுக்கும் காதல் மலர்ந்துள்ளது. பிறகு திருவாரூர் போலீஸ் நிலையத்துக்கு வைதேகி மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து திருவாரூர் காவல் குடியிருப்பிலேயே லிவிங் டூகெதராக பிரபுவுடன் வைதேகி இணைந்து வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது மன்னார்குடியில் காவல் நிலையத்தில் வைதேகி பணிபுரிந்தும் வருகிறார். இந்நிலையில்தான் பிரபு வைதேகியை திருமணம் செய்து கொள்ள அவரின் பெற்றோரிடம் பேசியுள்ளார். வைதேகி குடும்பத்தாரோ திருமணத்துக்கு மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு பிரபு வைதேகியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்துள்ளது. இதன் பிறகு நீ வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள் என்று பிரபுவிடத்தில் வைதேகி கூறியதாகவும் தெரிகிறது. ஆனால் பிரபுவோ வைதேகியை திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாகவும் இருந்துள்ளார். தன்னை திருமணம் செய்ய மறுத்து காதலித்து ஏமாற்றி விட்டதாக மன்னார்குடி காவல் நிலையத்தில் வைதேகி மீது பிரபு புகாரும் அளித்துள்ளார். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக மனவேதனையடைந்த பிரபு நேற்று விஷம் குடித்து தற்கொலைக்கு முன்றார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுமதித்தனர். தற்போது உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டியுள்ளார் பிரபு. வாழ்ந்தால் வைதேகியுடன் தான் வாழ்வேன் என்று உறுதியுடன் கூறியுள்ளார். தற்போது திருவாரூர் எஸ்பி இந்த விவகாரத்தை விசாரித்து வருகிறார். பெண் போலீஸ் வைதேகிக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டும் வருகிறது. சிகிச்சையிலிருந்து பிரபு மீண்டு வந்ததும் அவருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் இருந்தும் சொல்லப்பட்டுள்ளது.